அன்போடு அழைக்கிறோம் கலைபாமணி சௌந்தர பாஷா, தமிழை தரம் குறையாது காத்த தமிழ் செல்வனே, வேத நாயக நாம் நாத வினோதனே, கலைவாணியின் கை வீணையே, சுந்தர நாம் முருகனின் திருவருள் பெற்றவரே, புருஷோத்தமனின் புல்லா குழலே, வருக வருக என்று இந்த நிகழ்ச்சியின் சார்பாக கலைமாமணியை அன்போடு அழைக்கிறோம். இன்னிசை நிகழ்ச்சியில் அடுத்த பாட்டு வானத்திலே பறந்து சென்று போனவனை அழைத்து வந்தே காதலை வாழ வைப்பேன். அன்பே வா படத்திலே அருமையான பாட்டு. 66 இளமையான இசையும் சிரிப்பும் நிரம்பிய காதல் படத்திலே ஒரே ஒரு சோக பாடல், அந்த பாட்டையும் எங்கள் சௌந்தரராஜன் தான் பாடியிருக்கிறார். உள்ளம் என்றொரு கோவிலிலே தெய்வம் வேண்டும் அன்பே வா. பச்சை பசேலன இருக்கும் விஸ்தாரமான அந்த மலைத்தொடரின் ஏற்ற இறக்கங்களிலே இந்த பாடல் எதிரொலித்த போது இதயமெங்கும் காதல் சோகம் நம்மையும் சூழ்ந்துவிடும். அன்பே வா பட பாடலை பாட இப்போது இண்டிசை இளவன் திரு டி எம் எஸ் பால்ராஜ்.
அந்த இடம் அற்புதம் அல்லவா? அழுத முகம் சிரித்திருக்க ஆசைக்கு உயிர் கொடுப்பேன். பாட்டின் ஒவ்வொரு வார்த்தைக்கும் நிறுத்தங்கள் அபாரம். இசையமைப்பாளர்கள் வெட்டுக்களை சொல்லிக் கொடுக்க முடியும், உணர்ச்சியை எப்படி சொல்லிக் கொடுப்பது? அது அவர்களுக்கு வரவேண்டிய ஒன்று அல்லவா? கர்ஜிக்கும் பாட்டு சிங்கம் டி எம் சௌந்தரராஜன் காதலையும் நளினத்தோடு இசைத்திருக்கிறார் இந்த பாட்டில். டி எம் எஸ் சில்வர் கார்டன் ரெசிடென்சி பெருமையுடன் நடத்தும் டி எம் சௌந்தரராஜனோடு பிரம்மாண்டமான இன்னிசை இரவு. இந்த இன்னிசை நிகழ்ச்சியில் அடுத்து தர்மம் தலை காக்கும் தொட்டுவிட தொட்டுவிட தொடரும் பாடல் துள்ளல் இசையோடு முடிவதே தெரியாது. அப்படி ஒரு காதல் பாட்டு பாட அழைக்கிறோம் தேனிசை கழகம் திரு டி எம் எஸ் செல்வகுமார் இணைந்து சகோதரி ஜோகோ. உடன் வெக்க வந்து குழுங்கும் பக்கம் வர மாயேறும் உடன் வெக்க வந்து குழுங்கும் சிறப்பு விருந்தினராக.